Hi students, welcome to Benimax. In this video, I am going to teach exercise 1.2 fifth sum from 10th Samachir Max chapter relations and functions. Okay. Question vandu, a company has four categories of employees given by assistants. Adu A ni represent pandranga clerk, C ni represent pandranga managers M and an executive officer E. The company provide rupees 10,000. 25,000, 50,000, 1 lakh of salaries to the people who work in the categories A, C, M and E respectively. If A1, A2, A3, A4 and A5 were assistants, so assistant la 5 people irukanga A1 la irundhu A5 varaikum. Next C1, C2, C3, C4 were clerk, so clerk posting la 4 people. M1, M2, M3 were managers. So, managers la 3 persons. And E1, E2 were executive officers. And if the relation R is defined by X relation Y, where X is the salary given to person Y. Okay. Express the relation R. The relation R, enna pannanum through an ordered pair and arrow diagram. Edhellam ketirukanga na, the relation ordered pair la eludhanum. Arrow diagram le eludana. Okay, so idu da question. Okay, so here given salaries of employees kuduttaanga rupees 10,000, 25,000, rupees 50,000 and 1 lakhs respectively. Okay, so 10,000 na assistant salary, 25,000 vandu clerks oda salary, 50,000 manager salary and executive officers ku salary vandu 1 lakhs kuduttaanga. So assistant la how many of the 5 peoples? A1, A2, A3, A4, A5. Clerks vandu C1, C2, C3, C4. Managers vandu M1, M2, M3. Executive officer E1, E2 kuduthirukanga. So first namakku question la ordered pair la eludha solliranga. Okay, so first relation R through ordered pairs. Okay, ordered pair la eludhrom. So eppadi eludhanum relation ஒவ்வொருத்தரோட சேலரியோட நம்ம எழுதுறோம். அதாவது சேலரிக்கும் பர்சனுக்கும் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ரிலேட்டட் டு ஒய்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேலரி, ஸோ 10,000 ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 10,000லேருந்து ஃபஸ்ட்டு 10,000, அடுத்து 10,000, A2 10,000, A3 அப்படி 5 வரைக்கும் எழுதணும். நெக்ஸ்ட்டு 25,000 வச்சு C1, C2, C3, C4. நெக்ஸ்ட்டு 50,000 வச்சு மேனேஜர்ஸ்க்கு, 1 lakh வச்சு யாருக்கு எழுதணும்? எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு. ஆர்டர்ட் பேரில் எழுதுகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 10,000, A1. ஓகே, அடுத்து 10,000, A2. 10,000, A3. So 10,000, A4. 10,000, A5. Okay, 1, 2, 3, 4, 5. Okay, next அசிஸ்டண்ட் ஓடது ஓவர். நெக்ஸ்ட்டு கிளர்க்குக்கு எழுதணும். ஸோ கிளர்க்கோட சேலரி 25,000. ஸோ 25,000, C1. ஓகே, நெக்ஸ்ட்டு 25,000, C2. 25,000, C3. 25,000, C4. ஓகே, நெக்ஸ்ட்டு மேனேஜர் 50,000 சேலரி. ஸோ 50,000, M1. 50,000, M2. 50,000, M3. ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு எழுதுகிறோம் 1 lakhs. ஸோ 1 lakh, E1. ஓகே, E1. நெக்ஸ்ட்டு 1 lakh, E2. முடிஞ்சுதா? ஸோ இப்போ இது வந்து ஆர்டர்ட் பேஸில் எல்லாருக்குள்ள இதையும் ரிலேஷனை நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து ஆரோ டயக்ராம். ஓகே, ஆரோ டயக்ராம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணால் சேலரி, ஒய் வந்து பர்சன்ஸ். ஓகே, ஸோ இப்போ வென் டயக்ராம் ட்ரா பண்ணிட்டேன்.
ரெண்டு செட் போட்டுட்டு இங்கே வந்து சேலரிஸை வந்து ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். 10,000, 25,000, 50,000, 1 lakh. இங்கே வந்து பர்சன்ஸ் A1, A2, A3, A4, A5, C1, C2, C3, C4, M1, M2, M3, E1, E2. ஓகே, ஸோ இப்போ 10,000 சேலரி யாரெல்லாம் அசிஸ்டண்ட்டுக்கு, ஓகே, A1லேருந்து A5 வரைக்கும் அங்கே நம்ம ரிலேஷன் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இங்கே வரும் இதிலருந்து நெக்ஸ்ட்டு A2க்கு, நெக்ஸ்ட்டு A3, நெக்ஸ்ட்டு A4, நெக்ஸ்ட்டு A5. ஓகே, நெக்ஸ்ட்டு 25,000லேருந்து யாருக்கு வரும், கிளக்ஸுக்கு வரும். ஸோ இங்கேருந்து இவங்களுக்கு ரிலேஷன் கொடுக்குறோம். C2, நெக்ஸ்ட்டு C3, நெக்ஸ்ட்டு C4. ஓகே, நெக்ஸ்ட்டு 50,000 வந்து மேனேஜர்ஸ்க்கு. ஸோ 50,000லேருந்து இங்கே மேனேஜர்ஸ்க்கு போடுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு 1 lakh, 1 lakh வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ்க்கு. ஸோ E1ம் E2ம். ஸோ இதுதான் என்னது, வென் டயக்ராம், சாரி, ஆரோ டயக்ராம். ஓகே.